दया शिशिरिता शय्या मनसि मे सदा जाग्रियुः श्रियाद्युषित भक्षसश्रितमरुद्वृधा सैकताः जगद्दुरित घस्मरा जलधिडिम्भडम्भस्पृशः सकृत्प्रणतरक्षण प्रथित संविद संविदः। ஸ்ரீ அபீதி ஸ்தவம் இரண்டாவது ஸ்லோகம் பத்தியம். இந்த பத்தியத்தில் சுவாமி அந்த ரங்கநாத மூர்த்தி தம்முடைய உள்ளத்தில் மனதில் எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். முதல் பத்தியத்தில் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகஸ் அந்த ஜோதிஷ் அந்த ஜோதியை அனுசந்தானம் பண்ணுகிறோம் அப்படின்னு சாதித்தார். எதுக்குன்னா அந்த ஜோதிஷ் அந்த ரங்கநாதனை பெரிய பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய ரங்கநாதனை அனுசந்தானம் செய்பவர்களுக்கு அவனை அண்டி இருப்பவர்களுக்கு பயம் கிடையாது. அவனுடைய அப்பீத்திக்கு பாத்திரமாக நேர்ந்தால் எப்பொழுதும் பயம்தான். அதுக்கு உதாரணங்கள் கொடுத்தார். அவனுடைய கட்டளையை பின்பற்றி சூரியன் காற்று இத்தியாதி தெய்வத்தைகள்லாம் தங்களுடைய காரியங்களை செய்கின்றன ரீதியில் சாதித்தார். இப்போ இந்த ரெண்டாவது பத்தியத்தில் அது எப்படிப்பட்ட அந்த ஜோதிஷ் அழகாக அந்த மூர்த்திக்கு சில விசேஷணங்களை சாதிக்கிறார். இதில் பன்மையில் சாதிக்கிறார். அதாவது இது கவிகளுடைய ஒரு இது ஒரு சைலி. பெருமாளை படைச்சு உரிமையிலையும் பேசுவா, பன்மையிலையும் பேசுவா, துவம்னு சொல்லுவா, பவான்னு சொல்லுவா. இது அவளுடைய அந்த கற்பனைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஜாக்ரியுகுன்றது தான் வந்து கிரியாபதம். ஜாக்ரு நித்ராட்சயன்னு தாத்துவது விழித்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஜாக்ரியாத் ஜாக்ரியாத்தாம் ஜாக்ரியுகுன்றது அந்த ஜாக்ரு ஜாகர்த்தின்ற தாத்தனுடைய விதிலிங்கு பிரதம புருஷா. ஜாக்ரியுகுன்னு சொன்னால் எப்பொழுதும் விழித்து கொண்டு இருக்க வேண்டும், எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும், எனக்கு புலப்பட வேண்டும் அந்த மாதிரி அர்த்தத்தில். ஆனால் பன்மையில் சதான போட்டுண்டார். சதான எப்பொழுதும், எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும், உறைந்திருக்க வேண்டும். எங்கன்னு கேட்டால் மே மனசி, மமமே என்னுடைய மனசின்றது மனஸ் சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி ஏகவச்சனம். மனசுன்றது சகாராந்தம் அது. மனஹ மனசி மனாம்சி நபும்சகலிங்கம் அது. அந்த மனசப்தத்தினுடைய சப்தமி விபக்தி ஏகவச்சனம் தான் மனசி. என்னுடைய மனசில், என்னுடைய மனதில் அப்படின்னு அர்த்தம். எவை அப்படின்னு கேட்டால் சம்விதஹா. சம்விதஹான்னு சொன்னால் சம்வித் சம்விதோ சம்விதஹா, தோற்றங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மூர்த்தி அந்த ஞான மூர்த்தி சம்வித்தா ஞானம்னு அர்த்தம் இருக்கும். அவன் ஞானஸ்வரூபன். ஞான ஞானம் தான் ஜோதிஷம் சொல்ல முடியும், பிரகாஷம். அப்போ அந்த தோற்றங்கள் அந்த மூர்த்தி, அந்த மூர்த்தியானது என்னுடைய ஹிருதயத்தில் மனதில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும்னு பிரார்த்தனை. எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிச்சு ஒரு ஒரு விசேஷமாக பார்க்கலாம். தயா சிஷிரித ஆஷயாக. ஆஷயான ஹிருதயம் மனசுன்னு ஒரு அர்த்தம். தயான கருணை. சிஷிரித்தன்னு சொன்னால் குளிர்விக்கப்பட்ட. அப்போ தயை என்னும் குணத்தினால் குளிர்விக்கப்பட்ட அந்த கரணத்தை உடையவன், உள்ளத்தை உடையவன். ஆசையாகனு பண்மையில் போட்டிருக்கார். எல்லாமே பண்மையை நம்ம ஒருமையிலேயே அர்த்தத்தை பார்க்கலாம். அப்போ தயை என்னும் கருணையால் குளிர்விக்கப்பட்ட உள்ளத்தை உடையவன். அதற்கு பிறகு ஸ்ரீயாத்யுஷித வக்ஷசா. இந்த வக்ஷஸ்ன்றதும் ஒரு நபும்சங்கலிங்க சப்தம். இந்த நபும்சகலிங்கம் சகாராந்தத்தில் முடியக்கூடிய நபும்சகலிங்க சப்தங்கள் மனசு பக்ஷஸ்ஸு தபஸ்ஸு இதெல்லாம் என்னாகும் கேட்டால் ஒரு பதத்துக்கு சஃபிக்ஸாக போகச்சு எண்டில் போகச்சு அவைகளுடைய ரூபம் மாறும். நல்ல தபஸை உடையவன் சொல்கிறதுக்கு சு தபாகா அப்படின்னு போகும். சு தபாகா தபா இருந்தால் கூட சு தபாகா. அமரி வக்ஷாகா
மனாஹா சுமனாஹான்னு தேவர்களுக்கு பெயர். அப்ப அதனுடைய டெரிவேட்டிவ் எப்படி போகும்னா சுமனாஹா சுமனசௌ சுமனசஹ. அதே மாதிரி ஸ்ரீயாதுஷித பக்ஷாஹா ஸ்ரீயாதுஷித பக்ஷசௌ ஸ்ரீயாதுஷித பக்ஷசஹா. இது பன்மை. ஸ்ரீயான்னு சொன்னால் பிராட்டியினால், அத்யுஷித உஷிதன்னு சொன்னாலே இருக்கப்பட்டன்னு அர்த்தம், அமரப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதின்றது உபசர்க்கம், அது லொக்கேஷனை காட்டுறது, சப்த விபக்தி மாதிரி. அப்போ பெரிய பிராட்டியால் அமரப்பட்ட திருமார்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம் வருது. இப்போது அதற்கடுத்து ஸ்ரித மருத்வ்ருதா சைகதாஹா. மருத்வ்ருதான்னு உபனிஷத்தில் வருது, தைத்திரி உபனிஷத்தில் கங்கை யமுனைன்னு சொல்லி வரைச்சே மருத்வ்ருதேன்னு வருது. அந்த மருத்வ்ருதான்றது தான் காவேரின்னு நிர்ணயம் பண்ணுறார். ஸ்ரித ஸ்ருத்தன ஆஸ்ரித, அங்கே இருப்பவன் அர்த்தம். எங்கு மருத்வ்ருதா சைகதாஹா, சைகதம்ன்றது மணல்வெளி. அப்போ காவியினுடைய மணல்வெளியில் இருப்பவனே, இரண்டு அந்த பிரிவு, இரண்டு நதிகள், அந்த நதிகளுக்கிடையே ஏற்பட்ட ஒரு தீவு. அந்த தீவு அப்போ மணல் திரட்டாக இருக்கும், அதில் வாசம் செய்பவனின் அர்த்தம், செய்பவன் அப்படின்னு அர்த்தம். அதற்கடுத்து ஜகத்துரித கஸ்மராஹா, கஸ்மராஹா அது அங்கே சந்தினால் அடுத்து ஜான்ற எழுத்து வர்றதுனால அந்த விசர்க்கம் லோபமாயிருது. அப்போ ஜகத்துரித கஸ்மரா, ஜகத்துன உலகம், துரிதம்ன பாபம், கஸ் கஸ்ன்ற தாத்துக்கு உண்ணுதல் சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அப்போ கஸ்மரஹான்னு சொன்னால் ஒரேஷியஸ், நிறைய சாப்பிட்றது. மொத்த இந்த உலகத்தினுடைய பாப்பங்களை எல்லாம் ஒழிப்பவன் அர்த்தம், சாப்பிட்றதுன்னு சொன்னால் ஒழிப்பவன் இந்த இடத்துல அப்படிப்பட்டவன். அதற்கடுத்து ஜலதி டிம்ப டம்ப ஸ்பிருஷா, ஜலதினா கடல், டிம்பன்னு சொன்னால் அது சிறு சிறுமையை குறி சின்னதாக இருக்கிறத குறிக்கிறது. அப்போ ஜலதி டிம்ப அப்படின்னா சிறிய கடல்னு அர்த்தம். இவனே ஒரு சின்ன கடல் மாதிரி இருக்கானா, அல்லது அந்த கடல்களுக்கு இருக்கக்கூடிய டம்பம்னா அந்த டம்பம்ன்ற குணம் இருக்கணும். ஸ்பிருஷஹா, ஸ்பிருஷான்னு சொன்னால் டு டேக் அவே நடத்தும் அந்த இடத்துல. அப்போ ஒரு 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 சிறிய கடல் இருக்குமா, இவனே ஒரு கடல் மாதிரி இருக்கானா எம்பெருமானே. காம்பீரியம், கடலை போன்ற காம்பீரியம்னு சொல்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். ராமனை கம்பேர் பண்ணச்சு சமுத்திரைவ காம்பீரியன சமுத்திரைவன் சொல்கிறது. கம்பீரம்னாலே நல்லா ஆழ்ந்து நிறைந்திருத்தல். அப்போது இந்த இடத்துல ஜலதி டிம்ப டம்பஸ்பிரஷாவுக்கு இவனே ஒரு சமுத்திரம், ஒரு இன்னொரு சமுத்திரத்தினுடைய கர்வத்தை அடக்கிற மாதிரி இவன் இருக்கான் அப்படின்னாருது. அதற்கு மேலே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், சக்ரத் பிராணத்த ரக்ஷண பிரதித சம்விதா. சக்கரத்துன்னு சொன்னால் ஒரு வாத்திரி, ஒரு வாட்டி, ஒரு முறை. பிரணத்தம்னா வணங்கியவர்கள், ரக்ஷணம்னா காப்பாற்றுதல், பிரதிதம்னா ஃபேமஸ் மானாதீத பிரதித விபவாம் அப்படின்னு வருது. பிரதிதம்னா ஃபேமஸ், உலகறிய இருத்தல். சம்வித், இந்த இடத்துல சம்வித்துக்கு ஒரு ஒரு அஷூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஒரு பிரதிஜைன்னு அர்த்தம். அப்போ சம்விதகான்றதும் இங்கே இதுவும் பன்மையில் போட்டுட்டார். சக்ரத் பிரணத்த ரக்ஷண பிரதித சம்விதா, ராமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் ரங்கநாதன். அதனால் இதில் ராமனாக பாவித்து சக்ரதேவ தவா அஸ்மித சாதிசேன பிரபன்னாய அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வரா மாதிரி, ஒரு வாட்டி நான் என்னை சரணம் அடைந்தவர்களை நான் காப்பாற்றியே தருவேன் அப்படிங்கிற பிரதிஜையை உடையவன். சக்ரதேவ தவாஸ்மீச்ச தவாஹமஸ்மீச்ச யாச்சதேன்னு ராமாயண ஸ்லோகம் இருக்குது. அப்படிப்பட்டவன் மே மனசி சதா ஜாக்ரியுகு. ஒரு தான் அண்மையத்தை பார்த்தோம்னா, தயா சிஷிரித ஆசையாக மனசி வர்றதுனால அந்த விசர்க்கம் அங்கே லோபம் மாறுது. தயா சிஷிரிதாசையாக தான் அந்த பதம். ஸ்லோகத்தில் அடுத்து ம வர்றதுனால அந்த விசர்க்கமானது லோபமாயிட்டது. ஸோ தயினால் உள்ளம் குளிரப்பட்ட குளிர்ச்சி அடைந்த உள்ளத்தை உடையவன் தாத்பரியம். அன்பைத்த முதல்ல வாசிச்சுடுறேன். தயாசிஷித ஆசையாக ஸ்ரீயாத்யுஷித வக்ஷசா ஸ்ருதமருத்வ்ருதா சைகதாக
ஜகத்துரித கஸ்மராக ஜலதி டிம்ப டம்ப ஸ்பிருஷ சகத் பிரணத ரக்ஷண பிரணத் பிரதித சம்வித சம்வித மே மனசி சதா ஜாக்ரியு. தயா சிசிரித ஆசையாக, தய எண்ணம் குணம் கருணை எண்ணம் குணத்தினால் குளிர்விக்கப்பட்ட உள்ளத்தை உடையவன். ஸ்ரீயா அத்யுஷித வக்ஷசா, ஸ்ரீன்னு சொன்னால் ஸ்ரீஹி பெரிய பிராட்டி, ஸ்ரீயான்னா திருத்திய பக்தி ஏகவச்சனம், பிராட்டியினால் பிராட்டியினால் வாசம் செய்யப்பட்ட திருமார்பை உடையவன். ஸ்ரித மருத்ருதா சைக்கத்தாக, அந்த மணல் வெளி காவிரியுடைய மணல் திட்டில் இருக்கக்கூடியவன். ஜகத்துரித கஸ்மராக, உலகத்தில் இருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் ஒழிப்பவனாக இருக்கக்கூடியவன். ஜலதி டிம்ப டம்ப ஸ்பிருஷா, ஒரு சிறு கடல், அது இவனே ஒரு கடல் மாதிரி இருக்கிறதுனால ஒரு கடலுக்கு ஒரு 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 அகங்காரம் எதுவும் இருக்குமே ஆனால் அதை ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தமாக இருந்தீங்க. என்ன தாத்பரியம் கேட்டால், அதை ஒத்த இவனே கருணாசாகரன். சக்ரத்து பிரணத ரக்ஷண பிரதித சம்விதா, ஒரு முறை வணங்கினால் கூட அப்படி வணங்கினவரை அவர் அவர்களை காப்பதில் ஒரு விரதத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன் உடையவன். சம்விதான்னு சொன்னால் அந்த ஞானஸ்வரூபன். மே மனசி சதா ஜாகுரியு, என்னுடைய மனதில் எப்பொழுதும் அவன் நிறைந்து இருக்க வேண்டும்னு இங்கே பகவான் தன்னுடைய உள்ளத்தில் குடியிருக்க வேண்டும். ஏன்னா அவனை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை, பிரிஞ்சால் துக்கம் தேசிகள் மாதிரி இருக்கக்கூடிய பக்தாளுக்கு. அதான் இந்த இரண்டாவது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருக்கும்.